வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பு மத்திய அரசு முடிவு எல்லையில் ஏராளமான படைகளை சீனா குவித்துள்ள நிலையில் எந்த சூழ்நிலையும் சந்திக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றும் தனி மனித பயன்பாட்டிற்கான உணவு கையிருப்பை அரசு நிர்ணயிக்க சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் ஆசிரியர் கல்விக்கான புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவிற்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரிவான செய்திகள் கொரோனா முன்கள பணியாளர்களுக்கான பிரதமரின் ஏழைகள் நலனை முன்னிறுத்திய காப்பீடு திட்டத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தொன்னூறு நாட்களுக்கு காப்பீடு அளிக்கப்படும் என்று கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது தற்போது இது மேலும் நூற்றி எண்பது நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா நோயாளிகள் மூலம் சுகாதார பணியாளர்களுக்கு நோய் பரவல் ஏற்பட்டால் அவர்களுடைய மருத்துவ செலவிற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இதன் மூலம் காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அரசு மருத்துவமனைகள் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் சேருவதற்கு வயது வரம்பு ஏதும் இல்லை என்றும் தனியாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை அறுபத்தோரு பேருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நூற்று ஐம்பத்தாறு பேருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எல்லையில் தற்போது நிலவும் விவகாரங்களை அமைதி பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லடாக் பகுதியில் இந்திய சீன எல்லை விவகாரம் தொடர்பாக நிலவும் சூழ்நிலை குறித்து மக்களவையில் நேற்று அவர் விளக்கம் அளித்தார் சீனாவுடன் தூதரக அளவிலும் ராணுவ மட்டத்திலும் தொடர்ந்து இந்தியா பேச்சு நடத்தி வருவதாக தெரிவித்தார் லடாக் பகுதியில் தற்போதைய சூழ்நிலையை இருதரப்பும் பராமரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் அதை மாற்றி அமைப்பதில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இடத்தில் கடும் பணி சூழலில் சேவையாற்றி வரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஆதரவாக அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் एक तथाकथित बाउंड्री एग्रीमेंट के तहत पाकिस्तान ने पीओके की 5,180 स्क्वायर किलोमीटर भारतीय जमीन अवैध रूप से चाइना को सौंप दी है चाइना अरुणाचल प्रदेश की सीमा से लगे हुए लगभग 90,000 स्क्वायर किलोमीटर भारतीय क्षेत्र को भी अपना बताता है अध्यक्ष महोदय भारत तथा चाइना दोनों ने औपचारिक तौर पर यह माना है कि सीमा का प्रश्न एक जटिल मुद्दा है जिसके समाधान के लिए पेशेंस की आवश्यकता है तथा इस इशू का फेयर रेजनेबल और म्यूचुअली एक्सेप्टेबल समाधान शांतिपूर्ण बातचीत के द्वारा निकाला जाना चाहिए लद्दाख पगदेल सुमार 38000 सदर किलोमीटर पर परवलर्क चीन आक्रमित செய்துள்ளது ஆகும் അവർ கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள இந்திய பகுதியைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சட்டவிரோதமாக பாகிஸ்தான் சீனாவிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்தார் சீனாவுடனான எல்லை விவகாரம் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் கடந்த கால ஒப்பந்தங்களை மீறி லடாக் எல்லைப் பகுதியில் சீன படையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக தெரிவித்தார் चीना अब पड़ गए सन्द्रम तैयार राजनाथ सिंह अवगत करा दिया कि इस प्रकार की गतिविधियां स्टेटस को, को यूनिलेटरली बदलने का प्रयास है और यह भी साफ कर दिया गया कि यह प्रयास हमें किसी भी सूरत में मंजूर नहीं है நாடாளுமன்ற மாநிலங்களவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் மூன்றாம் நாள் அமர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது அவை தொடங்கியதும் லடாக் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீன படையினர் ஊடுருவல் குறித்து குறுகிய கால விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா நோட்டீஸ் அளித்தார் இதற்கிடையே ஆயுர்வேதா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கழக மசோதா அமைச்சர்களின் சம்பள திருத்த மசோதா ஹோமியோபதி மத்திய கவுன்சில் திருத்த மசோதா இந்திய மருத்துவ மத்திய கவுன்சில் திருத்த மசோதா ஆகியவை இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் வகையிலான நடவடிக்கைகளும் இச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசாதாரண சூழலில் பருப்பு தானிய வகைகள் உருளைக்கிழங்கு எண்ணெய் வித்துக்கள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை அத்தியாவசிய சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கும் இச்சட்டம் வகை செய்கிறது இயற்கை பேரிடர் பஞ்சம் விலை உயர்வு போன்ற நேரங்களில் இதனை மத்திய அரசு முறைப்படுத்துவதற்கும் இச்சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தனி மனித பயன்பாட்டிற்கான உணவு கையிருப்பையும் அரசு நிர்ணயிக்க அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அமைதிக்கான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி ஜல்மே கலிசாத்துடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீலாங்கா ஆகியோரும் கலிசாத்துடன் பேச்சு நடத்தினர் அப்போது கடந்த பனிரெண்டாம் தேதி தோஹாவில் நடைபெற்ற ஆப்கான் அமைதி பேச்சுக்களில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்து கலிசாத் பாராட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் ஆப்கான் அமைதி நடவடிக்கைகளில் அமெரிக்காவின் நிலை குறித்தும் அவர் இந்திய தரப்பிற்கு எடுத்துரைத்துள்ளார் மேலும் ஆப்கான் அமைதி நடவடிக்கைகளுக்காக எதிர்காலத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் வாதிக்கப்பட்டது இத்தகைய நடவடிக்கைகளில் பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை கோருவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதற்கிடையே இன்று நடைபெறும் கூட்டத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் ஆசிரியர் கல்விக்கான புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து புதிய பாடத்திட்டம் வகுக்கப்படும் என்று மக்களவையில் நேற்று அவர் கூறினார் முன்னதாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாநில மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகளின் ஆலோசனைக்கு பிறகு புதிய தேசிய கல்விக் கொள்கை இயற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் மத்திய கல்வித்துறையின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு அமைப்பு கற்பனையான வரைபடத்தை தனக்கு சாதகமாக காட்டியுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவின் தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் செயல்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இதனால் இந்திய பிரதிநிதி கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் அவதூறு பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவின் குறிப்பிட்ட பகுதிகளை தங்களுக்கு சொந்தமானது என்று பாகிஸ்தான் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்றதற்கு ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு குழு செயலாளர் நிகோலாய் பத்ருஷேவ் நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பாகிஸ்தானின் கருத்துக்களை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது குறித்து பதிலளித்த அவர் அடுத்த கட்டமாக செலுத்த வேண்டிய தொகைகளை முன்கூட்டியே செலுத்தும் திட்டமோ அல்லது தற்போதைய நிதியை அதிகரிக்கும் திட்டமோ இல்லை என்று கூறினார் இத்திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே இருபத்தி நான்கு லட்சம் விவசாய குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தும் திட்டம் கிடையாது என்றும் அமைச்சர் தோமர் கூறினார் இதற்கிடையே தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மோசடிகள் குறித்து மத்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முறைகேடாக செலுத்தப்பட்ட தொகைகளில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இதுவரை திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் மாநில அரசின் சிபிசிஐடி பிரிவு இது குறித்து விசாரித்து பத்து வழக்குகளை பதிவு செய்து பதினாறு பேரை கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் விவசாயிகள் நலநிதி திட்டத்தில் முறைகேடு செய்தது தொடர்பாக ஒப்பந்த பணியாளர்கள் பத்தொன்பது பேரும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார் விண்வெளித் துறையில் தனியார் அமைப்பினர் பங்கேற்கலாம் என்று மத்திய அரசு அண்மையில் அறிவித்த நிலையில் அவர்கள் எளிதில் பங்கேற்பதற்கான சட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சர்வதேச விண்வெளி மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் தனியார் அமைப்புகள் இத்துறையில் எளிதில் பங்கேற்கும் வகையில் சிறந்த மற்றும் வெளிப்படையான கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் புதிய கொள்கைகளில் விண்வெளித் துறையின் அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அத்துடன் காப்பீட்டுத் துறையும் இதில் பங்கேற்பதற்கான வழிவகைகளை விண்வெளி மையம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் செயற்கைக்கோள் தயாரிப்பு மற்றும் அதனை செலுத்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் கூறினார் விண்வெளித் துறையில் தனியார் அமைப்புகள் பங்கேற்க அனுமதித்து கடந்த ஜூன் மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் அங்கு ஜனநாயகம் மீட்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது மனித உரிமை ஆணையத்தின் நாற்பத்தி ஐந்தாவது கூட்டத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி இந்திரா மணி பாண்டே ஜம்மு காஷ்மீரில் சமூக பொருளாதார வளர்ச்சி புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார் மனித உரிமைகளை காப்பதில் இந்தியா தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அந்நிய நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற விதிகளை தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு சட்டப்பிரிவு கடந்த ஆண்டு நீக்கப்பட்ட பிறகு அந்த யூனியன் பிரதேசத்தின் மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அடிப்படை உரிமைகளை அவர்கள் அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சூழ்நிலை தொடர்பாக ஐநா மனித உரிமை தலைவர் கருத்துக்கு ஆட்சேபம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் உயிர்த்தியாகம் செய்தார் இரண்டு அதிகாரிகள் காயமடைந்தனர் சுந்தர்பாணி பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவத்திற்கு இந்திய ராணுவத்தினர் பதிலடி கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் மூலம் பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது காயமடைந்த ராணுவ அதிகாரி மற்றும் வீரர் சிகிச்சைக்காக ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் தரப்பிலும் இழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே பந்திபோரா மாவட்டம் குரேஸ் பகுதியில் ஊடுருவல் முயற்சிகளை இந்திய ராணுவம் முறியடித்தது அப்பகுதியில் சில தீவிரவாதிகள் நேற்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு பாதுகாப்பு படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் பதிலடி கொடுத்ததாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்தில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பேச்சுக்களை வலுப்படுத்துதல் ராணுவ உபகரணங்களை இணைந்து உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பான அறிக்கையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற ராணுவ தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக குழு கூட்டத்தில் இந்திய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி செயலாளர் ராஜ்குமார் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் எலன் லாட் ஆகியோர் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இக்கூட்டத்தில் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது குறித்து விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகில் கொரோனா பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்றும் இறப்பு விகிதம் இந்தியாவில் பெருமளவு குறைவு என்றும் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அது மிகவும் அரிது என்று கூறினார் பின்னர் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஐந்தாயிரத்திற்கும் குறைவான கொரோனா நோயாளிகளை சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலான நோயாளிகளும் நான்கு மாநிலங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் கொரோனா சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார் நாட்டில் இதுவரை முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பது லட்சத்தை தாண்டியுள்ளது இதில் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் பேர் குணமடைந்துள்ளனர் அதேவேளையில் உயிரிழப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஆறு மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது புதிதாக தொன்னூறாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை முப்பத்து ஒன்பது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபதாக உயர்ந்துள்ளது சிகிச்சை பலனின்றி நேற்று மட்டும் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ள நிலையில் முப்பதாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் தொன்னூற்று எட்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்று லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ள நிலையில் ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து இருநூற்று எட்டாக உயர்ந்துள்ளது இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை எட்டாயிரத்து ஐநூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது மாவட்ட அளவில் அதிகபட்சமாக சென்னையில் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பேருக்கும் குறைந்தபட்சமாக பெரம்பலூர் மற்றும் அரியலூரில் இருபத்தி ஆறு பேருக்கும் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது உலக அளவில் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு கோடியே பதினைந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் அதிகபட்சமாக அமெரிக்காவில் அறுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து நூற்று தொண்ணூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் நாற்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தோறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் பத்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவிற்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்கிறார் நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது அதேபோல் பதினெட்டு சட்ட முன்வடிவுகள் இன்று ஒரே நாளில் தாக்கல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் திருத்த சட்ட முன்வடிவு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாகத்தில் பொறுப்புடைமை இரண்டாம் திருத்த சட்ட முன்வடிவு சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பு திருத்த சட்ட முன்வடிவு திருமணங்கள் பதிவு செய்தல் திருத்த சட்ட முன்வடிவு தமிழ்நாடு பொது அறக்கட்டளை சட்ட முன்வடிவு அண்ணா பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட உள்ளன ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஜப்பானில் நீண்ட காலம் பிரதமராக பதவி வைத்து வந்த ஷின்சோ அபே தனது உடல் நலனை கருத்தில் கொண்டு பதவி விலகப் போவதாக அண்மையில் அறிவித்திருந்தார் புதிய பிரதமரை நாடாளுமன்றம் தேர்வு செய்யும் வரை பதவியில் நீடிப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கூட்டம் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் ஷின்சோ அபேயின் ஆதரவாளரான யோஷி ஹைட் சுகா கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜப்பானில் ஆளும் கட்சியின் தலைவர் பிரதமர் பதவி வைப்பது வழக்கம் என்பதால் யோசி ஹைட் சுகா பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் அதற்கு வழிவிடும் வகையில் பிரதமர் ஷின்சோ அபே தலைமையிலான அமைச்சரவை பதவி ராஜினாமா செய்துள்ளது இந்தியா பங்களாதேஷின் எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது இதற்காக எல்லை பாதுகாப்பு படையின் உயரதிகாரிகள் நான்கு பேர் கொண்ட குழு நாளை டாக்கா செல்ல உள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை வரும் பதினெட்டாம் தேதி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஒரு சில காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது இந்தியா பங்களாதேஷ் எல்லை பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை ஆண்டுக்கு இருமுறை நடைபெறுவது வழக்கமான ஒன்று இதற்கு முந்தைய பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசு சீன பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிப்பது சட்டவிரோதமானது என்று உலக வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது ஜெனிவாவில் நடைபெற்ற இந்த அமைப்பு கூட்டத்தில் சீன பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதலாக இருநூறு பில்லியன் டாலர் அளவிற்கு கட்டணங்கள் விதித்தது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இதேபோல் அதன் நட்பு மற்றும் இதர நாடுகள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் கட்டணம் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது இதில் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டணம் சட்டவிரோதமானது என்று உலக வர்த்தக அமைப்பு அறிவித்தது இதையடுத்து பதில் நடவடிக்கையாக சீன அரசு அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதல் கட்டணம் விதிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றாலும் இந்த முடிவை எதிர்த்து அமெரிக்கா மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு உள்ளதால் உலக வர்த்தக அமைப்பின் முடிவு உடனடியாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கருதப்படுகிறது நேபாள நாட்டில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை ஐந்து மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளிகளாக பதிவானது இந்த நிலநடுக்கம் அந்நாட்டின் சிந்துபால் சவுக் மாவட்டத்தில் உள்ள ராம்சே என்ற இடத்தில் மையம் கொண்டிருந்ததாக புவி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நேபாள நாட்டின் கிழக்கு பகுதிகளில் பல இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள மெம்ஃபிஸ் கிரிசல்ஸ் கூடைப்பந்தாட்ட அணியின் துணை பயிற்சியாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோனியா ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் அந்நாட்டின் தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கத்திற்கு உட்பட்ட இந்த அணியின் பதினான்காவது பெண் துணை பயிற்சியாளராக அவர் பொறுப்பேற்க உள்ளார் ஏற்கனவே அந்த அணியின் துணை பயிற்சியாளராக இருந்த நெய்லி ஐவி பல்கலைக்கழக அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்றதை அடுத்து சோனியா ராமன் அந்த இடத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் சிறந்த திறமையாளர் என்றும் அவரது செயல்திறனால் தங்களது அணி வலுவடையும் என்றும் மிம்ஃபிஸ் அணியின் பயிற்சியாளர் டெய்லர் ஜெங்கிட்ஸ் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை மற்றும் மின்னல் தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக கைமூர் மாவட்டத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மின்னல் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர் அம்மாநில ஆளுநர் பாகு சௌஹான் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் இச்சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பீகார் மாநிலத்தில் மழை மற்றும் இடி மின்னல் தாக்குதல் அதிக அளவில் இருக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது ஆந்திர கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க வங்கக்கடற்பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சேலம் நாமக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் வேலூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழையும் புதுச்சேரியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேலூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பு மத்திய அரசு முடிவு எல்லையில் ஏராளமான படைகளை சீனா குவித்துள்ள நிலையில் எந்த சூழ்நிலையும் சந்திக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றம் தனி மனித பயன்பாட்டிற்கான உணவு கையிருப்பை அரசு நிர்ணயிக்க சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் ஆசிரியர் கல்விக்கான புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவிற்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்